ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இங்கே பைலட்டு வர்றதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேரு அப்படின்னா என்ன அப்படின்னு கூட தெரியாது எனக்கு. நான் பண்ணது ஒரு ஈஸி 2013 ஜேஜே காலேஜ் திருச்சியில் படித்தேன். சாஃப்ட்வேர் பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லாத ஒரு ஆள் நான். ஸோ வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர் வந்து எப்பயும் ஒரு ஒரு வேஸ்ட்டாகவே போச்சுன்னு தான் சொல்லலாம். ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ணுறேங்கிற பேரில் வந்து கம்பெனி போயிட்டு ஏறி இறங்கி அப்படி தான் இருந்தது. எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்தேன். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் 2.5 மந்த்ஸ் முன்னாடி தான் வந்து ஓகே கோர்ஸ் பண்ணலாம், ஏதாவது சாஃப்ட்வேர் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவுக்கு வந்து அப்புறம் பிஹெச்பி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து நிறைய நெட்டில் சர்ச் பண்ணேன், நல்ல இன்ஸ்டியூட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நிறைய இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம நெட்டில் கொடுத்து நம்ம நான் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க பாட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இங்கே வாங்க, நான் உங்களுக்கு வந்து ஜாப்லாம் ரெடியாக இருக்குது, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இது மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் அங்கே போய் போன இடத்துல அவங்க ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபீ வந்து 100 ருபீஸ் 200 ருபீஸ் கொடுங்க அப்படின்லாம் கேட்டுட்ருந்தாங்க. அப்போயே தெரிஞ்சது ஜஸ்ட் வந்து இவங்களாம் வந்து பேக்குங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது, அவங்க பேசுகிறதுலேருந்து தெரிஞ்சுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் வந்து பயிலகம் இன்ஸ்டியூட் வந்து ரெஃபர் பண்ணான். ஆக்சுவலாக அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்க சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து சார் கூட பேசினேன், மணிகண்டன் சார் கூட பேசினதில் வந்து ரொம்ப மற்ற இன்ஸ்டியூட் மாதிரிலாம் இல்லை, ஒரு ரொம்ப ஜாலியாக பேசினார். ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம எப்படி நம்மளோட வியூஸை ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி சொன்னார். எப்படி இருக்குது இப்போ நீ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப வந்து அவங்களோட இன்ஸ்டியூட்டை பெரிய ரொம்ப பெருமையாக பேசாமல் நான் போன இடத்துலலாம் அப்படி தான் சொன்னாங்க. பட் அவர் அது அதை பற்றி எதுவுமே பேசல, ஜஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப ஜோவியலாக பேசினாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ரொம்ப உண்மையாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே யோசிக்கல, வேறு எந்த சென்டருக்குமே போகல. இங்கே வந்து அடுத்த ஒரு 2 டேஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி இப்போ வந்து 2 மந்த்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ வந்து இவால் சொல்யூஷன்ஸில் நேற்று இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நல்லா போச்சு, செலக்ட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் மணிகண்டன் சாருக்கு, அப்புறம் என்னோடய ட்ரைனர் ஷார்ட்ராஜ் பிரகாம் சார், அவங்க வந்து அவர் வந்து ரொம்ப ஜாலி டைப்பு, ரொம்ப ஒரு ட்ரைனர் மாதிரியே இருக்க மாட்டார். நான் வந்து ஒரே ஆள் பிஹெச்பியில். ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம், எல்லாத்துக்குமே எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே க்ளியர் பண்ணுவார். எப்போ வேணாலும் நான் கால் பண்ணி கேட்பேன் அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது கூட. நான் கால் பண்ணுறதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் அவரே கால் பண்ணார். கால் பண்ணி நிறைய டவுட் க்ளியர் பண்ணார், நிறையா ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாரு, ரியல் டைம் ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. ஸோ வந்து ஜஸ்ட்டு வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு வந்து இங்கே வந்து தான் வந்து ஏதாவது ஒன்று தெரியும் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அதுக்காக வந்து எனக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மணிகண்டன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ், அண்ட் என்னோட ட்ரைனர் ஷார்ட்டா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் முத்து சார் அவர்லாம் வந்து சான்ஸே இல்லை. அவரோட கிளாஸெல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு 2 or 3 கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். அதெல்லாம் வந்து ரொம்ப பாடத்தையும் தாண்டி ரொம்ப நிறைய விஷயங்களாம் சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பார்த்து. ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்டியூட், ரொம்ப பிடிச்ச பிளேஸு. ஸோ வந்து நிச்சயமாக வந்து இதுக்கப்புறம் நான் நல்லா இந்த இன்ஸ்டியூட்டில் நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய யார் என்கிட்ட வந்து சொன்னாலுமே வந்து கன்ஃபார்மாக இதான் ஃபஸ்ட் என்னோடய ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே நன்றி, ஆண்டவனுக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி. ஃபோர்த் கம்பெனி இப்போ நீங்கள் நான் அட்டன் பண்ண கம்பெனி வந்து ஃபோர்த் கம்பெனி. ஃபர்ஸ்ட் ட்விங்கிள் சாஃப்ட்வேர் அட்டன் பண்ணீங்க, அப்புறம் சாஃப்ட்காஃப்ட், அப்புறம் கிராஃபிக் சொல்லிட்டு. ஸோ 3 கம்பெனி முடிச்சுட்டு நம்ம ரெஃபர் பண்ண 4வது கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். என்ன ஃபீல் பண்ணீங்க அந்த 3 கம்பெனியில், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபெயிலியர் ஆகினீங்க அது 2வது, பட் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் 4th கம்பெனியில் போய் நீங்கள் ஆஃபர் வாங்கிட்டீங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா, என்ன கற்றுக்கிட்டீங்க அதில்? கற்றுக்கிட்டதுன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போயிருக்கேன். பட் வந்து அது அப்போல்லாம் ஒரு ஐடியாவே இருக்காது. ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ அப்படின்னா எதுக்காக போகிறோம், போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போவேன், ஜாலியாக தான் போகிறேன். பட் வந்து ஒரு ஓகே நமக்கு தெரியும், ஒரு நம்மளோட ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 3 வீக்ஸ் தான் இருக்கு. ஸோ வந்து இந்த ஃபஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஓரளவு கான்ஃபிடன்ஸ் இருந்தது முன்னாடி பண்ணணும் பண்ணதை விட. ஃபஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணேன். பட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ட்ரைனர் நான் எவ்வளோ எந்தளவுக்கு ட்ரைன் பண்ணோம் அந்தளவுக்கு வந்து பண்ணேன் ஃபஸ்ட் இன்டர்வியூ.
ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் இன்டர்வியூவில் வந்து ஃபஸ்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து ஹெச்ஆர் வந்து போனேன், அதுலேயும் வந்து ஓகேன்னு சொல்லி அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு ஒரு டென் டேஸ் கழிச்சு அவர் திருப்பி வர சொன்னாங்க. திருப்பி வர சொல்லி அப்புறம் அங்கே ஒரு அடுத்த ரவுண்ட் பண்ணாங்க. அதில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்கள்கிட்ட டைமிங் வேணும், கீப்பப் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு சொல்லி